Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. Right now I'm here at IIT Madras, Nandhini or event, cyber security pathi or conference, netu vandha annana vishayathula host pannanga. Innikku IIT la and I had a event at Blue Lagoon Bugari, or 300 plus crowd kondu or corporate team outing. Thanks to pop-up event maker Subhashini ma'am, ennode and the event and in the event Amar Prasad Reddy sir and Karthik, thanks to them or alagana event Nandhini kinga. So ennode event mudichu I came here to IIT, okay and the event paakala appdin solla, and IIT is one good place where we can see a lot of things, or nalla or ambience. So vaipu kedaikkum bodala edha or opportunity kedaikkum bodu definitely I would like to be here, but legally ena or proper ana or authorization oda ulla varadha, that's always good. So inga vandom and also after our event we had dinner, a good dinner. And பேசிருக்கும்போது ரெஹான் சொன்னார், ஓகே மார்னிங்லேருந்து ஈவெண்ட் உங்கள் கூட பண்ணிட்டுருக்கேன், ஐ வுட் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இங்கே லெட் மீ ஷோ வேர் வி ஆர் இந்த ஆம்பியன்ஸ் நான் காமிச்சுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வி ஹவ் நந்தினி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பிஸி வித் சம் ஒர்க், பிரவீன் அண்ட் ரெஹான். நெக்ஸ்ட் ரெஹான் தான் பேச போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பியன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ்னால் மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே, ஜாலியாக இந்த பக்கம் உள்ளே அப்படியே உட்காந்துட்டு நாங்கள் ஒரு ஹைட் அவுட்டில் ஒரு ஷேடான ஏரியாவில் அவர் க்ளோஸ் ஏரியாவில் வந்துட்டு மழையும் ரசிக்க முடியுது, ப்ளஸ் அட் த சேம் டைம் வி ஆர் ஏபிள் டு ஹவ் அவர் ஃபுட் குட். ஆக்சுவலாக இன்னொரு இடம் பிளான் பண்ணி அங்கே வெளியே பார்த்தா மான்லாம் மேஞ்சிட்ருக்கோம், அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி மழை பெஞ்சதுனால வந்து அங்கே போக முடியல. ஓகே, ஐ லேண்ட் ஓவர் டு ரெஹான். ரெஹான் வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 3 to 5 minutes தான் பேச போகிறேன் ரெஹான், அதில் வந்து இன்றைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஹாய் எவ்ரிவான், எம்சி ரெஹான் ஃப்ரம் சென்னை அண்ட் எம்சி சென்னை ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஓகே, இன்றைக்கி இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு பிளாக் மாதிரி கூட சொல்லலாம். வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு கூட ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ஸ்ட்ரைட்டாக ஈவெண்ட் போனோம், ஈவெண்ட் போயிட்டு அங்கே வந்து ஈவெண்ட் செட்டப் அப்போ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு ஈவெண்ட் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்டு ஈவெண்ட் மேனேஜர் பாப்பா ஈவெண்ட் மேக்கர்ஸ் வந்து அவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வெளியே ஸ்டால்ஸ் அந்த மாதிரி மதியானம் போட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் அந்த ஈவெண்ட் அவங்க எங்களுக்கு கூட ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவெண்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழண்ணா அண்ட் மலை ரெண்டு பேர் வந்து போஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா வந்து ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேர்த்த வந்து கோ ஹோஸ்டர்ஸாக பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பார்ட் ஹோஸ்ட் பண்ணேன், அதில் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஒரு க்ரௌட், ஒரு கார்பரேட் டீம் அவுட்டிங் அப்படின்னு எதிர்பார்த்து போன இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க, கிட்ஸ் இருந்தாங்க அண்ட் ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸும் இருந்தாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ், ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் அண்ட் தமிழ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அத்தனை பேர்த்தையும் நாங்கள் என்கேஜ் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு ஹேண்டில் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் அட் த சேம் டைம் வந்து கிட்ஸையும் என்கேஜ் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க அவங்களையும் என்கேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நாங்கள் வந்து எப்படி டேக் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்ட் அண்ணா சொன்னார், இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அட் த டைம் வந்து அண்ணா ரெடி பண்ண டிஜே ஃப்ளோவாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஒரு குவிஸ், அவர் ரெடி பண்ண குவிஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், அவங்க அங்கே வந்து குவிஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது ஐடியாவே இல்லை. ஸோ அங்கே சார் அந்த டைம்ல ஸ்பாட்டில் எப்படி திங்க் பண்ணும், நம்மகிட்ட என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி எப்படிலாம் வந்து பாசிபிலிட்டிஸை கொண்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அண்ட் தென் ஆஃப்டர் மதியத்துக்கு அப்புறம் எங்களோட ஸ்லாட் முடிஞ்சு, அண்ட் தென் வந்து அவங்களோட இன்டர்னல் ப்ரோக்ராம்ஸ் அந்த. ஸோ மதியத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஐஐடி வந்துட்டோம். ஐஐடியில் வந்து நந்தினி அக்கா வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியோட ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் காதில் கேட்ட விஷயம் வந்து ஒரு 3 good newses வந்து ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். ஸோ அவர் சொன்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயம்னா வந்து நம்ம ஃபோன் மொபைல் ஃபோனோட வேவ்லன்ஸ் யூஸ் பண்ணனால நிறையா பேர்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம 2.0 ஓகே, சாரி ஃபார் த புவர் கனெக்ஷன், இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது. ஓகே ஃபைன், நான் எங்கேயும் விட்டேன். அங்கே வந்து 3 விஷயம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம எந்திரன் 2.0 பார்த்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் நிறையா சஃபர் ஆகுது அப்படிங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு சிம்பிள் கான்செப்ட்னு சொன்னாங்க. அதாவது நைட்டு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நெட் யூஸ் பண்ண போகிறதுல ஒய்ஃபை யூஸ் பண்ண போகுது. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஒய்ஃபை ஆர் மொபைல் நெட்ஒர்க்கை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, மொபைல் நெட் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எந்த ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம வந்து சில கடையில் வந்து ஷாப்ஸில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்ம மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த டைம் வந்து நம்ம மொபைல் நம்பரை ஷவுட் பண்ணி சொல்லாமல் ஸ்பெல் பண்ணாமல் அந்த நம்ம மொபைலில் வந்து நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணி காமிச்சோம்னா ஸோ வந்து நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு ப்ரைவசியாக இருக்கும், வெளியே யாருக்கும் வந்து மொபைல் நம்பர் வந்து தெரிய வராது.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி சைபர் கிரைம்ஸை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அண்ட் தென் அந்த ஈவெண்ட் வந்து சூப்பராக முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உள்ள ஐஐடியிலே வந்து அண்ணா வந்து ஏதோ ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ காஃபி ஷாப் தேடிட்டு இருக்கும்போது நான் எங்களுக்கு இந்த ஏரியா கிடச்சிது. ஸோ இந்த ஏரியா ரெஸ்டாரண்ட்டே இருக்குது, ஓகே ஃபைன், இங்கே நம்ம டின்னர் ஓகே இங்கே நம்ம டின்னர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் இந்த முடிக்கிற செஷனுக்குள்ளேயே வந்து நிறையா விஷயங்கள் வந்து அண்ணா சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக எங்களோட லேர்னிங் வந்து மோஸ்ட்லி ஈவெண்ட் அண்ட் தென் இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து நிறையா விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம். மோஸ்ட்லி நாங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம். சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் என்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்ட் தென் வந்து நான் இதோட வந்து அண்ணா சொன்ன விஷயம் வந்து உனக்கு 1 இயர் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் திங்க் பண்ண வச்சேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு உள்ள ஃபுல்லாக திங்கிங் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த திங்கிங்கில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டே நான் போய் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது என்னன்னு வந்து நான் சொல்ல வரும்ல, ஸோ செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன். அண்டு என்னோட விஷயங்கள் தாண்டி இங்கே ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் வந்து நீங்களே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அந்த நீங்கள் நிறையா பெட்ஸ் இருக்குது, கேட்ஸ் டாக்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக நான் நேற்று தான் இது திங்க் பண்ணேன், நம்ம ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரி ஏரியெலாம் பார்க்க முடியும் போல், ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கே வந்து சூப்பராக ஒரு நேச்சர் ஃபீல் ஐஐடிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ட்ரீஸ் அண்ட் ரெயின் அட் த சேம் டைம், தேங்க் காட் எங்களுக்கு ரெயின் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் காட். ஸோ இந்த ரெயினில் வந்து நைஸ் ப்ளேஸ், நைஸ் டின்னர், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போகிறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஃபைனலி டு அண்ணா, தேங்க்யூ ரஹான், ஒரு ஃபுல் டே வந்து அழகாக ஷேர் பண்ணிட்டதுக்காக. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நந்தினி வுட் லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டுடேஸ். ஹாஃப் ஸ்கிரீனுக்கு அம்மா தான் இருக்கும். ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம். எம்சி நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் சென்னை இவன் எம்சி சென்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சைபர் செக்யூரிட்டி சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சைபர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சமிட் 2019. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்னலாம் விஷயங்கள் கடந்து வருமோ அதில் அவ்வளோ வந்து சைபர் கிரைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஐ வாஸ் யூ like really astonished to hear such things. நமக்கு தெரியாமல் நமக்கு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸில் கிடைச்சிருக்க வந்து பெரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி எவ்வளோ ஃப்ராடுலன்ஸ் நடக்குது, நம்மளை சுற்றி எவ்வளோ சைபர் கிரைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம எப்படி காஷியஸாக இருக்கணும் அண்ட் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து திங்க் பண்ணி எப்படி வந்து ஒரு சைபர் கிரைம் நடக்காத அளவுக்கு எப்படி கொண்டு போகலாம், தட் இஸ் யூனோ இந்தியா கேன் பி டேக்கன் டு த நெக்ஸ்ட் லெவல் வித்தவுட்னு சொல்ல முடியாது, பட் எனி விச் வேஸ் அட்லீஸ்ட் வி கேன் லெசன் த crimes that are happening around us, the cyber crimes mainly. So rombave or informative ana or event idu. So neethi vandu pathina it was happening at Anna University and innikku vandu IIT Madras. So morning till evening ipo varaikkum andha or knowledge and you know brainstorming sessions attend pannittu vandirukom. So it was like very very informative and very effective. And enake vandu personally okay ivlo vishayangal nadakkuda appingiradha na unarna. And I thought like, okay, let me take maybe a few steps ahead in protecting my data, my confidential data. And also one more thing, இது எல்லாருக்கும் சொல்லணும், அதுதான் முக்கியம். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், பிகாஸ் அவேர்னஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து they will be prone to such, you know, fraudulence and cyber crime. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சைபர் க்ரைமில் வந்து மாட்டிட்டு இருந்திருப்போம் அண்ட் விக்டிமாக இருந்திருக்கோம், இருந்திருக்கோம், இருக்கிறோம் அண்ட் இருப்போம். ஸோ இதுதான் அவங்க சொல்லி புரிய வச்சாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைபர் க்ரைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராடலன்ஸ் ஆர் வாட் எவர் ஹேப்பன் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ வரப்போகிற விஷயத்தை நம்ம வந்து கண்ணுக்கு மறைச்சிரும், கண்ணை மறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ் அரவுண்ட் அஸ் ஆல்வேஸ் வி ஹவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ் பிகாஸ்
நம்மளை சுற்றி என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைபர்ங்கிறது வந்து சைபர் கிரைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் மோரோலெஸ் இட் இஸ் லைக் ரொம்ப இன்விசிபிளாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கேயோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம். ஸோ வி ஹவ் டு பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். ஸோ இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணாங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு பி என்ரிச்ட் வித் சச் நாலேஜ் அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் தட் யூ நோ என்சி ட்ரிபிள் எஸ் தட் இஸ் நேஷனல் சைபர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து என்னை வந்து இன்வைட் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் அண்ட் அமர்பிரசாத் சார். And I was very happy to meet so many academicians with a lot of knowledge and avanga papers submit pannadha irukku avangala sessions are it was very very informative. So next time vandu indha mari varumbodhu if at all open public vandu irukku andha mari invite irukku appadina I can inform, but idu vandu pathinga is a closed event wherein you know idha namba vandu ellarkum vandu solla mudiyadhu. So anyways ways I was enriched with knowledge, so I wanted to share all these things. Thank you very much for watching this live and I'll hand over this live to Tamil. எஸ் தேங்க்யூ எவ்ரிவன் இந்த லைவ் பார்த்ததுக்காக. என் சைடு நத்திங் மச், பட் ஒரே ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் எனக்கு ட்ரைனிஸ் பேசணுன்ட்டு ஆசைப்பட்டேன். இன்ஃபேக்ட் நான் மார்னிங் நடந்த இவெண்ட்டை பற்றி எனக்கும் நிறைய ஷேரிங் இருக்குது, லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். ஏன்னா ஹியூஜ் க்ரௌட், விதவிதமாக டெமோக்ராஃபிக். ஒரு கார்பரேட் அவுட்டிங் சொல்லும்போது எம்ப்ளாயிஸ் மட்டும் வருவாங்க, பட் இன்றைக்கி எம்ப்ளாயிஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், கிட்ஸ், அது வேறு எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ டெஃபினெட்லி ஐ லைக் டு ஷேர் லாட் அபவுட் திஸ் மேபி என் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் இன்னொரு நாள். இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ரெகான் சொன்ன மாதிரி தான், நானும் கடைசியாக தான் வந்த இந்த சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஷாப்புக்கு வரும்போது எனக்கு கடைசி அந்த ஒரு நேரம் ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு கிடைச்ச ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் என்னன்னா, முடிக்கும் போது சொன்னது நம்ம சிம்பிள் திங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நைட்டு படுக்க போகும்போது டேட்டாவாக இருக்கட்டும், வைஃபை இருக்கட்டும், ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அது நான் பல நேரத்தில் எங்கள் வீட்டில் நான் பண்ணுவேன், தோ ஐ டோன்ட் டூ இட் ரெகுலர்லினாலும் அட்லீஸ்ட் என் ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணுவேன். பட் ஐ மேட் இட் பாயிண்ட் தட் இனிமேல் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்களில் இதெல்லாம் நமக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நினைக்காம உங்களால் என்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்க முடியுமோ அது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஆரம்பிங்க. டெஃபினெட்லி அப்படியே கிராஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சேஞ்சஸ் உருவாகும். நம்ம வந்து ஓகே சொசைட்டி வந்து நல்லதாக மாறத்துக்கு நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நைட்டு நல்ல எப்போவுமே சரி, டேட்டா யூஸ் பண்ணாதப்பவும் சரி, வைஃபை யூஸ் பண்ணாதும் சரி ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரி மொபைல் சார்ஜிங் வீட்டில் அன்னெசரி, ஃபேன் லைட்டில் எந்த அப்ளைன்ஸ் இருந்தாலும் சரி தேவையில்லாமல் ஓடுது, அது எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா யூ கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். அதே மாதிரி வந்து ப்ளக்கை போட்டே வச்சிருக்கிறது, இப்போது சார்ஜர் போட்டு வச்சிருப்போம். பல நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த ஹாபிட் இருக்கும், பெட்டுக்கு பக்கத்தில் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், சார்ஜர் போட்டு வச்சு ஸ்விட்சை போட்டு வச்சிருவோம். ஸோ எனி டைம் ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். ஸோ அது ஹார்ட்லி நமக்கு 1 hour 2 minutes எழுந்து திரும்ப சார்ஜ் போட போகிறோம். ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாதப்போ ப்ளக் பாயிண்ட்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுலாம் இதெல்லாம் குட் ப்ராக்டிஸ், எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் வந்து அது இன்னும் பெரிய லெவலில் நடக்கும். அண்ட் இப்போது சுச்சுவேஷன் பேஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எஸ் ரெகானோ சொன்ன மாதிரி மழை சென்னை வந்து ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எவ்ரிடே நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் காலில் பேசும்போது ரொம்ப வருத்தத்தோடு வந்து வீட்டில் தண்ணி இல்லை, இங்கே இல்லை, இங்கே இவ்வளோ தண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே வந்து ஏதாவது இந்த தண்ணி பஞ்சம் சென்னையில் நடந்து தான் இருக்குது. ஃபார்ச்சுனேட்டாக சில பகுதிகளில் தண்ணி கஷ்டம் இல்லை அண்ட் நிறைய இடத்துல கஷ்டம் இருக்குது. பட் இந்த டைமில் வந்து மழை வருது அப்படின்னு நேற்று கூட நான் ஒரு போஸ்ட் பண்ணுறப்போ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், மழை வந்து என்ன வச்சிருக்கேன் நம்ம ப்ராப்பராக சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் இது மாதிரி மழை வரும்போது அதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோன்றதுக்கு, லைக் மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனிங்காக இல்லைனா அதை ரெடி பண்ண முடியுமா பாருங்கள். மழையில் வந்து மேலே வந்து வீட்டு மாடியில் தேங்கிட்டு ஒரு சுத்தமான தண்ணி வந்து பைப் வழிக்காக வெளியே வரும், அது வருதுன்னா ஒரு குடம் ரெண்டு குடம் இல்லை பக்கெட்டில் பிடிச்சி வைங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் நாளைக்கு நீங்கள் வெளியே போயிட்டு மற்ற தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சிரமம் பார்க்காம சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொசைட்டிக்கு என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்படி மழை பெய்யும்போது தண்ணியை விட்டுட்டு திரும்ப நாளைக்கு நாளைக்கு உட்காந்துட்டு தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்மளோட பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாம் லைஃப்பில் கேப்டினா எல்லாருமே வந்து ஒர்க்கை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் இங்கே இருக்கிறதோ ஒர்க்குக்காக தான் வந்திருக்கோம். எல்லாருமே எந்திரத்தனமான வாழ்க்கையில் ஒர்க்கை நோக்கி ஓடுறேன். பட் சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றது இருக்குது, சொசைட்டிக்கு எதுவும் ஒன்று பண்ணணும், வினி டு கிவ் பேக்ன்றது இருக்குது, என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஏன்னா எல்லாமே நாளைக்கு வந்து நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய ஒர்க்கை நோக்கி ஒன்று கடைசியாக லைஃப்பில் வந்து நான் இத்தனை விஷயங்கள் எழுந்திருக்கேன், தண்ணியே இல்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக வந்து எதை நோக்கி ஓடுறோன்றது புரியாது. பட் அதுக்காக ஒர்க்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒர்க்கில் டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள், கிடைக்கக்கூடிய மிச்ச நேரத்தை இது மாதிரி மற்ற சர்வீஸ்க்கும் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நந்தினி ஹஸ் பின் லாட் ஆஃப் த சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், குறிப்பாக பிளட் அண்ட் பிளாட்லெட் டொனேஷன். ஸோ அந்த போஸ்ட்டை ரெகுலராக நீங்கள் வந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம், அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம். உங்களால் முடியும் போது அதை ஷேரும் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்றது இல்லை, பட் எப்பப்பெல்லாம் உங்களால் முடியுதோ பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேர் வந்து டெஃபினெட்லி தட்ஸ் கோயின் டு ஹெல்ப் சம்மன். அண்ட் எஸ்பெஷலி இது மாதிரி கேசஸ் நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா, வெரிஃபை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வரது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம் போது நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறோம். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்பிள் ஹூ வெரிஃபை, லைக் நந்தினி இருக்கக்கூடிய டீம், பிளாட்டிலெட் கிளப், இது மாதிரி வந்து இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பார்க்கும்போது யார் யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.
அது மாதிரி வெரிஃபைட் டீம், அது மாதிரி எனக்கு நான் சில டீம்ஸ் வச்சிருக்கேன். மீடியாவில் சில பேர் அங்கே ஸ்மைல் செட்டை, பிளாக் ஷிப் டீம், இதை மாதிரி இன்னும் சில பேர் ஆர்ஜேஸ் அண்ட் சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க சைடுந்து எந்த போஸ்ட் வந்தாலும் சரி நான் கண்ணு மூடி தைரியமாக ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் ஐ நோ தட் அவங்க வெரிஃபை பண்ணி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சில விஷயங்கள் நான் பர்சனலாக வெரிஃபை பண்ணுவேன். அதையும் வெரிஃபை பை தமிழரசன் என்ன டைம் அதை கொண்டு போடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பகமான பர்சன்ஸ் கிட்டே வரும்போது தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அதர்ஸ். Thank you so much for watching this live. நாளைக்கு மட்டும் ஒரு டாபிக் கூட சந்திக்கிறேன். MC தமிழசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் என்டையர் டீம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஃபார் கொலாபரேஷன் ஆர் ஃபார் ஈவெண்ட்ஸ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. ஆல்சோ விசிட் அவர் வெப்சைட் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ் .com அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ்.